ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி சமையல். இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரை டிஃபன் லன்ச் என்னெல்லாம் பண்ணுன்னு பார்க்கலாம். சிட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு 100 கிராம் தக்காளி, 50 கிராம் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், மல்லியலை தாளிக்க கருவேப்பில், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், பட்டை 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பூண்டு 4 பல் நச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் தாளிக்க எடுத்து வச்சுருக்கேன். பெருஞ்சீரகம், பட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி எடுத்துருந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். லைட்டாக கிளறி விட்டுடலாம். பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது வேணால் சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலை, பூண்டு மட்டும் தாளிக்கும் போதே சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளியோட வதக்கும்போது கல்லுப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன், வத்தல் பொடி 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன். காரத்துக்கு தகுந்தமாரி வத்தல் பொடி தேவைனா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், 3 கிளாஸ் தண்ணி வைக்க போகிறேன். சாதம் வடிக்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன், அதனால் 1 கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அரிசியை க்ளீன் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த அரிசியும் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைன்னா நீங்கள் காரம் உப்பெல்லாம் இப்போ சேர்த்துக்கிடலாம். 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மல்லித்தலை தூவி குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 3 விசில் கரெக்டாக இருக்கும். வெயிட் பண்ணலாம். இன்னொரு அடுப்பில் டிஃபனுக்கு இட்லி ஊற்றி வைக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து இட்லி ரெடி ஆயிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. சட்னி ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். டிஃபனுக்கு இட்லியும் சட்னி தான் பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். இப்போ குக்கர் விசில் இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுடலாம். சாதத்தை நல்லா கிளறி விட்டாச்சு. ஆறினதுக்கப்புறமா உதிரியாக கரெக்டாக இருக்கும். ஆறினதுக்கப்புறமா டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணலாம். இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே காஃபி போட்டு குடிச்சிடலாம். கடுங்காப்பி தான் போட போகிறேன். 100 கிராம் கருப்பட்டியை உடச்சி பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அதோட 2 ஸ்பூன் காஃபி தூள் போட்டு இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி விட்டுடலாம். கடுங்காப்பி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு சூடு வரும்போது லைட்டாக கிளறி விட்டுடலாம். இல்லைன்னா கருப்பட்டி கீழே அடி பிடிச்சிரும். ஒரு சில கருப்பட்டி நல்லாயிருக்கும், ஒரு சிலது அடி பிடிச்சிரும். அதனால் லைட்டாக கிளறி விட்டுருக்கேன். காஃபி நல்லா கொதி வந்துருச்சு. காஃபியை பக்கத்தில் நின்று ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா காஃபி கூட பொங்கி வடிஞ்சிரும். நல்லா கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். 5 நிமிஷம் கழித்து காஃபியை குடிச்சிடலாம். வடிகட்டி கருப்பட்டி காஃபி குடித்தாச்சு. இப்போ வத்தலை பொறிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் கடாயை வச்சு 50 எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் வத்தலை பொறிச்சு எடுத்துடலாம். இந்தமாரி வத்தலை பொறிச்சு எடுத்துருக்கேன். இப்போ லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.